வணக்கம். திருச்சி எஸ்ஆர் ரியல் எஸ்டேட். எதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோன்னாக்க, ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஃபார்ம் ஹவுஸ்னாக்க பங்களா மாதிரி ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு 1600 சதுர அடி, செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, மொத்தம் வந்துட்டு ஒரு 3800 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு பங்களா. பங்களான்னு தான் நம்ம சொல்ல முடியும் அவ்வளோத்திய வீட்டை. அதுவும் ப்ளஸ் வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் வந்து கார்டனாக செட் பண்ணி, அழகாக ஊஞ்சலோட ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கார்டனாக செட் பண்ணி, ஒரு 1/2 ஏக்கரில் வந்துட்டு சுற்றி காம்பவுண்டோட ஒரு வீடை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஃபார்ம் ஹவுஸ், ஃபார்மும், அதாவது விவசாயமும் பண்ணிக்கலாம், ஃபார்மும் ஹவுஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு கார்டனை தான் பார்க்குறீங்க. இந்த கார்டன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 35 கிலோமீட்டரில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டரில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு முசிறி தாலுகாவில் அமைஞ்சிருக்கு. முசிறி தாலுகா, கரெக்டாக முசிறி தாலுகாவில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. துறையூர் ரோட்டில் இருக்குது. திருச்சியிலேருந்து நம்ம துறையூர் ரோட்டில், துறையூர் போகிற ரோட்டில் அழகாக 35 கிலோமீட்டரில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த வீட்டை தான் பார்க்குறீங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரும் வந்து 1600, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 1600, செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட், அதாவது டப்பு பாத்ரூமில் உள்ள டப்போட ஒரு பெட்ரூம், பெரிய பெட்ரூமோட ஒரு டப்புவோட உள்ள ஒரு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு. இது மொத்தம் வந்து 5 பெட்ரூம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கார்டன். கார்டனோடு அப்படியே ஒரு ஊஞ்சலோடு அழகாக செட் பண்ணி, அழகாக செடியெல்லாம் வச்சு, அழகாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு 1/2 ஏக்கரில் வந்து இந்த ஒரு 3800 சதுரடியில் உள்ள ஒரு வீடை கட்டி, பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் லேண்டையும் ஒரு 2 ஏக்கரில் அழகாக செட் பண்ணி, இந்த வீட்டுக்கு வந்து நல்ல பெரிய காம்பவுண்ட் எடுத்து வீடு ஃபுல்லாக நல்லா சிமெண்ட் ரோடு உள்ளே போட்டிருக்காங்க. இதில் எப்படியெல்லாம் செட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கனாக்க, ஒரு ஸ்டோரேஜ், ஒரு 1000 மூட்டை நெல் வைக்கிறது மாதிரி ஒரு ஸ்டோரேஜு, கெஸ்ட் ரூம் ஒன்று, லேபர் வந்து தங்குறதுக்கு அதுக்கு தனியாக காட்டேஜ் இருக்குது. இதில் வந்து கெஸ்ட்டு தங்குறதுக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஒரு கிணறு. இந்த கிணறு தான் டோட்டல் ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுது அந்த 2 ஏக்கருக்கும். இது இல்லாமல் ஒரு 4 போர் இருக்குது. இபியில் வந்து 4 மோட்ரு இருக்குது. 4 போருக்கும் 4 மோட்ரு இருக்குது. அதாவது 3 போருக்கும் கிணறுக்கும் போர் இருக்குது. கரண்ட் மோட்ரு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு எப்படி சப்ளை ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, சேஞ்சோர் பாக்ஸு, இபியில் வந்து சேஞ்சோர் பாக்ஸோடு அழகாக செட் பண்ணி, இந்த எந்த இதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சோர் பண்ணி நீங்கள் தண்ணி போடுறது மாதிரி மோட்டார் கனெக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்மை வந்து அழகாக அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம், அழகாக லேபர் தங்குறதுக்கும் அதுக்கு தனியாகவும் உங்களுக்கு ரூம் செட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க லேபர்லாம் தனியாக தங்குறதுக்கு. இது போக இதில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, செம்மரம் வந்து ஒரு 30 நம்பர் இருக்குது, தேக்கு ஒரு 30 மரம் இருக்குது. இதில் வந்து நல்ல நிலக்கதவுக்கு ஆகிறது மாதிரி ஒரு 20 தேக்கு மரம் நல்ல பெரிய மரமாக இருக்குது. இந்த ஒரு 2 ஏக்கர் 30 சென்டும் உங்களுக்கு வந்து அப்படியே 5 கோடி ரூபா கேட்குறாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸை. இந்த ஃபார்ம் லேண்டு ஃப்ரீயாக உள்ளவங்களுக்கு தான் இது வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் செட் ஆகும். அதாவது இயற்கையோடு இயற்கையாக நம்ம வந்து வாழணும், ஒரு 2 ஏக்கரில் ஒரு விவசாயம் பண்ணிவிட்டு அழகாக நம்ம இயற்கை காற்றோட இயற்கையோடு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் செட் ஆகும். கிட்டத்தட்ட இதில் வந்து லேபருக்கு தனியாக வச்சுருக்காங்க, ஸ்டாக் பண்ணுறதுக்காக ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. இது போக வந்து கெஸ்ட் ஹவுஸுக்குன்னு கெஸ்ட்டு வந்தால் அவங்க தங்குறதுக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரி அதுக்கு தனியாக செட் பண்ணியிருக்காங்க. இது போக பெரிய ஒரு போனால் வந்தாக்க ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கவங்க தங்குறதுக்கோ, பெரிய பெரிய ஆட்கள் வந்து தங்குறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸு
அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இடையில் வந்துட்டு இந்த வீட்டோட ஃபோட்டோ, உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியல் ஃபோட்டோவை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இதில் சேர்த்துருக்கேன். இந்த ஃபோட்டோ எதுக்கு நான் சேர்த்துருக்கேன்னு கேட்டிங்கனாக்க, இது வந்து உள்ள வீடியோலாம் எடுத்தோம்னாக்க நம்ம ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றதுனால ஃபோட்டோவை மட்டும் இடையில் நான் உங்களுக்கு இதில் சேர்த்துட்ருக்கேன். கிச்சன் வசதியோட டாய்லெட்டு, ரெண்டு டாய்லெட்டு, நாலு டாய்லெட் மொத்தம் இருக்குது. அஞ்சு டாய்லெட் இருக்குது, அதில் வந்து ரெண்டு வெஸ்டர்னு, மூணு வந்து ஆர்மரி டாய்லெட்டோடு இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரோட பால்கனி. இந்த பால்கனியிலேருந்து பார்த்தாக்க சுற்றி அந்த ரெண்டு ஏக்கரில் உள்ள ஃபார்மில் உள்ள எல்லாமே தெரிஞ்சிடும். இது போக வந்து சோலாரும் அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 130, அதாவது 130 அடியில் வந்து சிமெண்ட் ரோடே உள்ளே போட்டிருக்காங்க. இது சிமெண்ட் ரோடு, உள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாம் கிரானைட் போட்டிருக்காங்க. இது வந்து மொத்தத்துக்கு 5 கோடி ரூபா கேட்குறாங்க. நீங்கள் வாங்க, காமிக்கிறேன், ஃபார்ம் ஹவுஸை காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குதுனாக்க உங்கள் செட்டில்மெண்ட்டை பொறுத்து நான் உங்கள்கிட்ட வந்து குறைச்சி நல்ல முறையில் நான் பண்ணித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது, இதில் விருப்பம் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் செட் ஆகும். அதாவது இயற்கையோடு வாழணும், அழகாக நமக்கு தேவையானதை நம்மளே விவசாயம் பண்ணி சாப்பிட்ணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் செட் ஆகும். கிட்டத்தட்ட ஒர 1/2 ஏக்கரை ஒதுக்கி அந்த ஹவுஸ் செட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடும் பூங்கா மாதிரி செட் பண்ணி அந்த ஹவுஸை செட் பண்ணியிருக்காங்க. இது போக 1 ஏக்கர் 80 சென்டில் தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறது மாதிரி தனியாக அதை ஒதுக்கி ஒரு போர் போட்டு அதுக்கு தனியாக சப்ளைக்கு வந்து கரண்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது போக இதெல்லாம் வந்து மாட்டு கொட்டாய் மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து சோலாரும் இருக்குது. உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கனாக்க, அவங்களுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு முக்கியமான வேலை கிடச்சிருச்சு, அதனால் டோட்டலாக கொடுத்துட்டு சென்னை போயிடலாம் அப்படின்றது மாதிரி வந்துட்டு வந்துட்டு போக முடியாது. ஏன்னா ஃபார்ம் லேண்ட்னாக்க உங்களுக்கு தெரியும், ஆட்கள் பக்கத்திலே இருந்தால் தான் அதை வந்து நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கொடுத்துடலான்னு ஒரு முடிக்கு வந்துட்டாங்க. பட் இதில் ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக திருச்சி சத்தன பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 35 கிலோமீட்டர் தான் துறையூர் போகிற ரோட்டில் இந்த ஃபார்ம் லேண்ட் இருக்குது. இடத்த காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்குது, விருப்பம் உள்ளவங்க தான் பேச போகிறீங்க, விருப்பம் உள்ளவங்க பேசுனீங்கன்னாக்க லேண்டை காமிச்சிட்றேன், நம்ம வந்து பார்த்து பேசிக்கலாம். 5 கோடி ரூபா சொல்கிறாங்க, நம்ம செட்டில்மெண்ட்டு இதை எப்படி பண்ணுறோன்றது தகுந்தது மாதிரி ரேட்டை வந்து குறைச்சி நான் பண்ணித்தர்றேன். ஆனால் வந்து கண்டிப்பாக இது பிடிக்கும். ஆனால் வந்து இதுக்கு விருப்பம் உள்ளவங்க, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஃபார்ம் லேண்டு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும், உங்கள் லேண்டு, வீடு எதாக இருந்தாலும் சரி, பிளாட்டு எதுவாக இருந்தாலும் சரி, விருப்பப்பட்டீங்கன்னாக்க உங்கள் தோட்டத்தையோ வீட்டையோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி நல்ல முறையில் விற்றுத்தரேன். மேலும் இடம் வாங்குறதுனாலும் நல்லபடியாக வாங்கி தரேன். விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.